Which holds the cytoplasmic content, cytosol. இதில் வந்து cytosol காணப்படுது. அப்போ இந்த plasma membraneல வந்து cytoplasm போலான cytosol இருக்குன்றாங்க. அந்த cytosol இருக்கிறதுனால அது ரொம்ப தின்னா இருக்கும். தின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 நானோமீட்டர். அது வந்து ஒரு மார்க் க்வெஸ்சன் கேட்கப்படுது. அடுத்து பாருங்க, அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் மொசைக் மாடல். ஃபிலிப் மொசைக் மாடல்னா பாய்ம திட்டு மாதிரி. இது யார் உருவாக்குனாங்க, இல்லை யார் வந்து வெளியே எடுத்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் சிங்கர் அண்டு கார்த் நிக்கோல்சன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1972 ப்ரொப்போஸ்டு. இவங்க தான் அது வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. எது இந்த அதாவது ஃப்ளூயிட் மொசைக் மாடலை பற்றி. இது ஒரு ஒரு மார்க் கேட்குற கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இந்த ஃப்ளூயிட் மொசைக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் லிப்பிட் அண்டு புரோட்டீன் டுகெதர் வித் ஏ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்போ இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்பிட் புரோட்டீன் அதில் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் அதாவது லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் அதான் சொல்கிறாங்க. அதனால் உருவாக்கப்பட்டது லிப்பிட் புரோட்டீன் அண்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் உருவானது சொல்கிறாங்க. இந்த லிபிட் மெம்பரின் இஸ் மேடப் ஆஃப், இப்போ ஒவ்வொன்றையும் பார்க்கணும். இந்த லிபிட் மெம்பரின் இஸ் மேடப் ஆஃப் பாருங்க பாஸ்போ லிபிட். அப்போ இந்த லிபிட் மெம்பரின் சொல்கிறாங்க இல்லையா, அந்த லிபிட் வந்து அந்த மெம்பரின் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் உருவாக்கப்பட்டது அந்த லிபிட் மெம்பரின். லிபிட் சவு வந்து மேடப் ஆஃப் பாஸ்போ லிபிட். இது ஒரு மார்க் கேஸ்டிங். இப்போ இந்த பாஸ்போ லிபிட் மாலிகுல்ஸ் கேஸ் ஹைட்ரோஃபோபிக் டைல் அண்டு ஹைட்ரோஃபிலிக் ஹெட். நல்லா கிடச்சிக்கணும். இந்த பாஸ்போ லிபிட் மாலிகுல் பாருங்க, அதாவது லிபிட் வந்து எதனால் ஆனது, லிபிட் மெம்பரேன் எதனால் உருவாக்கப்படுறனா பாஸ்போ லிபிட்னால. அந்த பாஸ்போ லிபிட்டில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் டைல் இன்னொரு பகுதி வந்து ஹைட்ரோஃபோலிக் ஹெட். ஹைட்ரோஃபோபிக் டைல் சொல்லியாச்சுன்னா அதாவது நீரை வெறுக்கும் தன்மை, நீரை வெறுக்கக்கூடிய வால் பகுதின்னு பேர். ஹைட்ரோஃபோபிக் டைல்னா நீரை வெறுக்கும் வால் பகுதி என்று பெயர். இது வந்து நீரை அதை ஈர்க்கும் தலைப்பகுதி. ரெண்டு பகுதி எதில், அந்த பாஸ்போலிபிட் மாலிக்குள்ள ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு பகுதி வால் பகுதி, இன்னொன்று தலைப்பகுதி. பாஸ்போலிபிட் சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறுக்கு ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு பகுதி வந்து வால் பகுதி, இன்னொன்று தலைப்பகுதி. இந்த வால் பகுதி வந்து நீரை வந்து வெறுக்குது, இது நீரை இழுக்குது ஈர்க்குது, அந்த ரெண்டு பகுதி. அப்போ பாருங்கள், நீரை வெறுக்கும் தன்மை பெற்ற வால் பகுதியும் நீரை விரும்பும் தன்மை பெற்ற தலைப்பையும் கொண்டுள்ளது. அதுதான் முக்கியமானது. அப்போ என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து எதனால் உருவாக்கப்பட்டனா லிபிட் புரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட் இருக்காங்க. அந்த லிபிட் மெம்பரேனில் என்ன லிபிட் மெம்பரேன் இஸ் மேடப் ஆஃப்னா பாஸ்போ லிபிட். அந்த பாஸ்போ லிபிட்டில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று பகுதி நீரை வெறுக்கும் வால் பகுதி, நீரை ஏற்கும் தலைப்பகுதி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹைட்ரோஃபோபிக் டைல் பற்றி பார்க்கலாம். ஹைட்ரோஃபோபிக் டைல் ரிஃபல்ஸ் வாட்டர் அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டரை வெறுக்குது, வாட்டரை வெறுக்கக்கூடியது. அப்போ நீரை அதாவது நீரை வந்து வெறுக்கும் தன்மை பெற்ற நீரை வெறுக்க சொல்கிறாங்க. நீரை விரும்பும் பகுதியான நீரை இருக்குது. இந்த லிபிட் மாலிகுல்ஸ் இரு வரிசை அழுக்க அமைக்கிறது. அதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த ஹைட்ரோஃபோலிக் டைல் ரிபல்ஸ் த வாட்டர் அண்டு ஹைட்ரோ அட்ராக்டிவ் வாட்டர். இது வந்து வால்பது நீரை வெறுக்கு ரிஃபல்டாக வெறுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த புரோட்டீன் ஆஃப் த மெம்பரைன் டுகெதர் புரோட்டீன் கிளாபுலர் ப்ரோட்டீன்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன்டர்மிங்கிள்டு பெட்வீன் த லிபிட் ஃபைலேயர். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா
கிளாப்லர் ப்ரோட்டீன் பேர். கிளாப்லர்னா கோழை, கோழை சுரப்பின் இல்லையா, கோழை சுரப்பு அது மாதிரி கொலக்கொலன் இருக்கும் அந்த மாதிரி ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லேயருக்கு இடையில காணப்படுது. எந்த ரெண்டு லேயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த அதாவது அந்த ரெண்டு பேருக்கு இடையே எது கேட்டீங்கன்னா நீரை ஈர்க்கக்கூடிய, நீரை வெறுக்கக்கூடிய ரெண்டு பகுதிக்கு இடையில இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில பாருங்க, மோஸ்ட் விச் ப்ரொஜெக்டிங் பயான் த லிபிட் லேயர். லிபிட்ல ரெண்டு லேயர் இருக்கும், இங்கிட்ட ஒரு லேயர் அந்த லேயர் இருக்கும், அது ரெண்டு லேயருக்கு இடையில. அப்போ லிபிட்ல இருந்து ரெண்டு லேயர் இருக்குன்னா இது வந்து வால் பகுதியாக இருந்தால் இது தலைப்பகுதி, இங்கே வால் பகுதினா கண்டிப்பாக இங்கே தலைப்பகுதி, இங்கே வால் பகுதி, இது ரெண்டுக்கு இடையில தான் அந்த ப்ரோட்டீன், ரெண்டு இடையில தான் அந்த ப்ரோட்டீன் இருக்குனா எந்த ப்ரோட்டீன் அந்த கிளாபுலர் ப்ரோட்டீன் ஓகேங்களா. பாருங்க, திஸ் ப்ரோட்டீன்ஸ் கால்ட் அஸ் இன்டக்ரல் ப்ரோட்டீன், அதுக்கு பேர் இடை செது ப்ரோட்டீன் பேர். ஃபியூ பாருங்க, சூப்பர் பிசிஆர் அட்டாச்சு எய்தர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிபிட் ஃபைவ் லேயர் கால்டு பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். அந்த ஃபைவ் லேயர்னா அது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிபிட் லேயருக்கு இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேர் பெரி, அதாவது பெரிஃபெரல் லேயர். பெரிஃபெரல் ப்ரோட்டீன்னா வெளி அமை புரதங்கள் என்று பேர், வெளி அமை புரதங்கள், வெளி நோக்கி இருக்கக்கூடிய புரதங்கள் சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டீன் இன்வால்வ் டிரான்ஸ்போர்ட். ஏன் இந்த ப்ரோட்டீன் வந்து அந்த ரெண்டு லேயருக்கு இடையில இருக்கு, இந்த ப்ரோட்டீன் இருக்குன்னா அந்த ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் பொருள்கள் வந்து அதாவது செல்லுக்குள்ளே வரக்கூடிய பொருள்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். உள்ளே வரக்கூடிய உள்ளே வரும், வெளியே வரும், வெளியே வரும். அப்போ ரெண்டுக்குமே இந்த ப்ரோட்டீன் தேவைப்படுது. அதாவது செல்லுக்குள்ளே ஒரு பொருள் வந்து வரணும்னா இந்த ப்ரோட்டீனும் அந்த கிளாப்லர் ப்ரோட்டீன் வேணும், ப்ரோட்டீன் வேணும், அது மூவ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் சொல்கிறாங்க. அடுத்த அடுத்த செகண்ட் வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் செல் மெம்பரேன் கேன் ஷார்ட் ஷார்ட் செயின் பாலிசாக்கரைட்ஸ். அப்போ கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்போஹைட்ரேட் வந்து என்ன பண்ணுதுன்னா குட்டையான, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்கும். அதே நேரத்தில் சங்கிலியை, குட்டையான சங்கிலியை பெற்ற ஒரு பாலிசாக்கரைடாக உருவாக்கப்பட்டிருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து ஒரு குட்டையானது தான், கார்போஹைட்ரேட்னு சொல்கிறது ரொம்ப குட்டையாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரைடு சங்கிலியை பெற்ற, அதாவது ஒரு சங்கிலி தொடர்பு போன்ற செயின் போன்ற அமைப்பாக இருக்குன்றாங்க, செயின் போன்ற அமைப்பாக இருக்குது. இவை வந்து பாருங்க, இவை கிளை புரதங்கள் அல்லது கிளைகோலிபிடம் பிணைந்து கிளைகோஹாலிஸ் உருவாக்குறது. அப்போ இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா தே ஆர் எய்தர் ஃபவுண்ட் வித் கிளைகோ புரோட்டீன் ஆர் கிளைகோலிபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளைகோஹாலிக்ஸை உருவாக்கு, கிளைகோலிக்ஸை உருவாக்குறாங்க. இந்த மூமெண்ட் ஆஃப் மெம்பரேன் லிபிட்ஸ் ஃப்ரம் ஒன் சைடு ஆஃப் த மெம்பரேன் டு த அனதர் சைடு பை வெர்டிக்கல் மூமெண்ட், செங்குத்தாக இருக்குன்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஃபிளிப் ஃப்ளோட்டிங் ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் மூமெண்ட், ஃபிளிப் ஃப்ளாப் மூமெண்ட். என்ன சொல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்கிலி உள்ளது லிபிட் பொருளானது ஒரு புறத்திலிருந்து மறு புறத்திற்கு செங்குத்து வாக்கில் இடம்பெறும் தன்மை அதிகமாக இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் மூலம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்டில் வந்து செங்குத்தாக இருக்கும். ஒரு பொருள் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு பொருள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிறதுக்கு மூவ் ஆகுது எளிதாக இருக்கின்றாங்க, எளிதாக இருக்கின்றாங்க. பாருங்க, திஸ் மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் மோர் ஸ்லோலி, ஆனால் அதே நேரத்திலேயே ஸ்லோவாக இருக்கும், அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த அதேமாதிரி லேட்ரல் டிஃபியூஷன் ஆஃப் லிபிட் மாலிகூல்ஸ் பக்கவாட்லேயும் பரவும், பக்கவாட்லேயும் பரவும் சொல்கிறாங்க. அந்த பாஸ்போ லிபிட்ஸ் கேன் ஹாவ் ஃபிளிப் மூமெண்ட் பிகாஸ் இந்த பாசிபிலிட்டிஸ் கேவ் சுமாலர் போல ரீஜியன். இந்த துருவங்களில் இருக்கிறவங்க பாசிபிலிட்டிகளுடைய துருவங்கள்ல இருந்து லேட்டரில்னா பக்கவாட்டில் பரக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ பக்கவாட்டில் பரக்கூடிய தன்மை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிபிட் ப்ரோட்டீனுடைய ஃபோல் துருவங்கள் இருக்குறாங்க. ஆனால் அப்படி பரவ முடியாது, ஏன் அப்படின்னா அந்த போலார் ரீஜியன் எக்ஸ்டென்சிவ் நிறைய இருக்குது. ஏன் பிகாஸ் பாருங்க, வேறு ப்ரோட்டீன்ஸ் கேனாட் ஃபிளிப் ஃப்ளாப். ஏன் ஃபிளிப் ஃப்ளாப்னா ஏன் நகராதுன்னு பார்த்தீங்கன்னா போலார் ரீஜியனில் வந்து நிறையா இருக்குது, போலார் ரீஜியன் நிறையா இருக்குது. அப்போ நிறைய இருக்கிறதுனால இது பரவ முடியாது அப்படின்னு சொல்ல, பரவல் குறைவாக இருக்கும், பரவல் குறைவாக சொன்னாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மெம்பரேன். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் சொல்லியாச்சுன்னா செல் சபின் பணிகள் பேர், ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மெம்பரேனா செல் சபின் பணிகள். இந்த பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மெம்பரேன் இஸ் த எனாமரஸ் விச் இன்க்ளூட் செல் சிக்னலிங், செல் சிக்னலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் சொல்லப்போ அதில் செல் சமிக்கைன்னு சொல்லுவாங்க, செல் சிக்னல் பேர், சிக்னல் சமிக்கை.
அது ஏற்படுத்தும் ஊட்டங்களை இடப்பெயர்ச்சி செல்லுது. அப்போ ஒரு சிக்னல் கிடைச்சுன்னா பொருளை நீரை கடத்துதல், தேவையற்ற பொருளை செல்லூட போகாமல் தடுத்தல் போன்ற பணிகளை செல் செவ் செய்கிறது. அப்போ செல்வாளுக்கு, அதாவது செல் மெம்பிரேனுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சா மட்டும்தான், சிக்னல்னால் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் கிடைச்சினா, இன்குடிங் செல் சிக்னலிங்னா சிக்னல் கிடைச்சா, செல்வாளுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சா போதும், அது வந்து டிரான்ஸ்பரிங் நியூட்ரியன்ஸ், அதை ஊட்டச்சத்துக்கள் வாட்டரை கடத்தும், அதே நேரத்தில் சில அன்வான்ட் சப்ஸ்டன்ஸும் தடுத்துடும். அதுதான் சொல்கிறோம் செல் மெம்பிரேனுடைய பணி. அப்போ செல் மெம்பிரேனோட பணி என்னென்னா, செல் மெம்பிரேனுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைச்சா போதும், நியூட்ரியன்ஸு வாட்டரெல்லாம் உள்ள அனுப்பும், தேவையற்ற பொருளை தடுத்து பாட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து செல் டிரான்ஸ்போர்ட். செல் டிரான்ஸ்போர்ட்னா செல் இடப்பெயர்வு, செல் இடப்பெயர்வுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் செல் செவ் சொல்லப்படுது வந்து ஒரு கால்வா மூன்று காணப்படும், பாருங்கள் ஒரு கேனல் அது சொல்லலாம் இல்லையா, கேனல் சொல்லுது. பாருங்கள் செல் மெம்பரன் ஆக்ட் அஸ் ஏ, பாருங்கள் கேனல் டு கேனல் டிரான்ஸ்போர்ட், ஒரு கால்வாய் போன்ற மாலிகூல், அதாவது கால் ஃபார் மாலிகூல்ஸ். அப்போ கால்வாய் ஒன்று, அதாவது கால்வாய் போல் செயல்பட்டு ஒரு முக்கிய மூலக்கூறு இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுது, ஒரு முக்கிய கூற இடப்பெயர்ச்சி இருப்பதற்கு அந்த செல் மெம்பரன் தான் கால்வாயாக இருக்கின்றாங்க, வழி கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கின்றாங்க. ஒரு முக்கிய பொருள் வந்து ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு போகணும்னா, அப்போ செல் மெம்பரன்னா ஒரு கால்வாயாக உருமாறி அது கடத்து சொல்கிறாங்க, சரிங்களா. அத்துடன் இது தேர்வு செய்ய, அதாவது தேர்வு செலுத்தும் சவாகவும் இருக்கும் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்டிவ்லி பெர்மியபிள் டு மாலிகுல்ஸ், இதை வந்து இன்னும் சொல்லலாம், இதுக்கு இந்த செல் மெம்பரன் இன்னொரு பேர் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் மாலிகுல் த்ரூ த என்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் என் எனர்ஜி இன்டிபெண்ட் ப்ராசஸ், அதாவது ஒரு பொருள் வந்து உள்ளே வருதுன்னா, ஒரு பொருள் வந்து உள்ளே வருதுன்னா அந்த பொருளை வந்து உள்ளே விடலாமா விடக்கூடாதுன்னு செலக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மெம்பரன் இருக்கு. அதனாலவே இதை வந்து செலக்டிவ்லி மெம்பரன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மெம்பரன் ப்ரோட்டீன்ஸ் அண்டு கேரியர் இன்னொரு மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸ் அயன் அண்டு மாலிகுல்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன், அயன்ஸ் அண்டு மாலிகுல்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன், அக்ராஸ் த மெம்பரேன் சொல்கிறாங்க. அப்போ இந்த சவின் குறுக்கே வந்து அயனிகள் மற்றும் மூலக்கூறுகளை சவின் வழியாக இடப்பெயர செய்தல் பங்கு கொள்கிறது. அயனிகளையும் கடத்தலாம், மூலக்கூறையும் இது வழியாக கடத்தலாம், எது செல் மெம்பரேன் வழியாக கடத்தலாம்ன்றாங்க, கடத்தலாம். அடுத்து பாருங்கள் எண்டோ, அதாவது எண்டோசைட்டாசிஸ் அண்டு எக்ஸோசைட்டாசிஸ். எண்டோசைட்டாசிஸ்னா செல் உள் விழுங்குதல், எக்டோசைட்டாசிஸ்னா பொருள்களை வெளியே, அதாவது புறம் தள்ளுதல். ஒரு பொருளை உள்ளே எடுத்தால் அது எண்டோசைட்டாசிஸ், ஒரு செல் வந்து ஒரு பொருளை வந்து உள்ளே எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு எண்டோசைட்டாசிஸ், அதே பொருளை வெளியே தள்ளிச்சுன்னா அதுக்கு எக்ஸோசைட்டாசிஸ். இந்த ரெண்டை பற்றி பார்க்கலாம். செல் சர்ஃபேஸ் மெம்பரேன் ஆர் ஏபிள் டு டிரான்ஸ்போர்ட் இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் அண்ட் அயன்ஸ். என்னன்னா செல் விழுங்குதல் மற்றும் புறந்தழுதல் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா செல் பரப்பின் வழியே தனி மூலக்குறையும் அயனிகளையும் கடத்துகிறது. அதாவது செல் சவ் இருப்பாருங்க, அந்த பரப்பின் செல் சவ்வின் பரப்பு இருக்கிறது, அந்த பரப்பு வழியாகவே அவருடைய பரப்பின் வழியாகவே மூலக்குறையும் மூலக்குறையும் அயனிகளையும் கடத்துகிறது. செல் சவ்வில் ஃபுல்லாக பரப்பு இருக்கும், பரப்பளவில் அந்த பரப்பளவு அந்த பரப்பின் அளவின் வழியாகவே நம்ம எந்த ஒரு பொருளையும், அதாவது மூலக்கூறையும் சில அயனிகளையும் கடத்த முடியுன்றாங்க. செல்லின் அதிக அளவு திடப்பொருள் மற்றும் திரவப்பொருளை செல்லுக்குள் கடத்தும் நிகழ்வுக்கு உள் விழுந்துதல். அதிகமான சாலிட் அண்ட் லிக்விட்ஸ் த்ரோ த ஸ்பெஷல் ப்ராசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இல்லை லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்ஸ். சாலின் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு திரவப்பொருள், சாரி திடப்பொருள், அதே லிக்யூட்னா திரவப்பொருள். அப்போ திடப்பொருளையும் திரவப்பொருளையும் செல்லுக்கும் நம்ம செலுத்தினோம்னா அதுக்கு பேர் வந்து எண்டோசைட்டாசிஸ், ஆர் அவுட் ஆஃப் த செல் அதுலேருந்து அதே பொருள் வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோசைட்டாசிஸ் என்று பேர். இது டூ மார்க் கொஸ்டின்லாம் கேட்கலாம், எக்டோ என்னன்னு பாருங்கள். இப்போ அந்த ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு கிடிங் பார்க்க போகிறோம், எது எண்டோசைட்டாசிஸ். எண்டோசைட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் விழுந்துதல், அது வந்து உள் விழுந்தல் என்ற பெயர். பாருங்கள் டூரிங் த எண்டோசைட்டாசிஸ் த செல் மெம்பரேன் இன் ஃபோல்ட் அரவுண்ட் த மெட்டீரியல் ஃப்ரம் ஏ வேக்யூல் அண்டு பிரிங் இன் டு சைட்டோபிளாசம். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எண்டோசைட்டாசிஸ். என்ன சொல்லணும் போனால், செல் உள் விழுங்கும் போது செல்லில் உள்ள செல் சவானது பொருள்களை சூழ்ந்து ஒரு மடிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு பொருள் போகுதுன்னா அந்த பொருள் வந்து செல்லு பக்கத்தில் வந்த உடனேமே அந்த பொருளை சுற்றி ஒரு மடிப்பை உருவாக்கும், ஒரு மடிப்பை உருவாக்கி
அந்த செல்லை சுற்றி அந்த சரி அந்த செல்லு பார்த்து பொருள் அந்த பொருளை சுற்றி ஒரு சுண்டு ஒரு மடிப்பை ஏற்படுத்தி சைட்டோபிளாஸ்டினுள் சைட்டோபிளாஸ்டினுள் ஒரு வெஹிக்கிளை வெஹிக்கிளை உண்டாக்குறது. வெஹிக்கிள்னா காற்று வெற்றிடத்தை உருவாக்கணும். இதுதான் உள் விழுந்தல். இதுதான் அது உள் விழுந்துடும். அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போகுதுன்னா அந்த பொருள் வந்து செல்லில் ஒட்டி நெருங்கி வரப்போகும்போது அந்த செல் அந்த பொருளை சுற்றி ஒரு மடிப்பை உருவாக்கி ஒரு வேக்கில் ஒரு காற்று வெட்டிடும் போது கொண்டு உள்ளே செல்லும். அப்போ உள்ளே செல்வதற்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பேகோசைட்டாசிஸ், ஒன்று வந்து பேகோசைட்டாசிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னோசைட்டாசிஸ். பேகோசைட்டாசிஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ். சாலிட்னா அவங்க தெரியும் திடப்பொருள். அப்போ சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் என்கல்ஃப்டு பை மெம்பரேன். அப்போ திறப்பொருள் சவியின் மூலமாக உள்ளிழுக்கப்பட்டு அப்பொருளை சூழ்ந்து ஒரு பொருளை வந்து உள்ளே இழுத்தோடனே அதை ஃபோல்டு அரவுண்ட் ஃபார்ம் த வெசிக்கல், அதை சூழ்ந்து ஒரு ஒரு மடிப்பு ஒரு ஏற்படுத்திக்கணும். ஒரு மடிப்பு ஏற்படுத்தி ஒரு வெசிக்கல்னா கடத்தக்கூடியது ஏற்படும். இந்த என்சைம் டைஜஸ்ட் த மெட்டீரியல் அண்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் அப்சர்வ் சைட்டோபிளாசம். அப்போ ஒரு மடிப்பை ஏற்படுத்தி அந்த பொருள் பாருங்க, அந்த பொருள் பாருங்க, ஒரு பொருள் வந்து செல்லுக்குள்ளே போகுதுன்னா அது செல்மம் அதை உள்ளே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அந்த பொருளை சுற்றி ஒரு மடிப்பை உருவாக்கி அதில் என்சைம் மூலமாக அந்த பொருளை டைஜஸ்ட் பண்ணி அதுக்கான பிறகு சைட்டோபிளாசத்துக்கு அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் எடுத்துக்கணும்ன்றாங்க. இதுக்கு பேர் தான் பேகோசைட்டோசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னோசைட்டோசிஸ். அடுத்து வந்து பின்னோசைட்டோசிஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், பின்னோசைட்டோசிஸ்னா பாருங்கள் சவ்வானது திரவத்துளி, அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் டாப்லெட்ஸ். ஃப்ளூட்னா திரவத்துளி, ஃப்ளூட்னா என்னது திரவ உள் விழுங்கி அதை சுற்றி வெயிலை உருவாக்கிறது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லெட்ஸ் ஆர் என் கல்புட் மெம்பரேன் பை ஃபார்மிங் வெஹிக்கிள்ஸ் அரவுண்ட் தம். அப்போ வெஹிக்கிள் சொல்லக்கூடியது வந்து ஒரு பொருளை குழுமமாக சூழ்ந்து உள்ளே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்டோசைட்டோசிஸ் எட்டனா வெளி தள்ளுவது. த வெஹிக்கிள்ஸ் ஃபியூஸ் வித் பிளாஸ்மா மெம்பரேன் அண்டு எஜெக்ட் கண்டன்ஸ். எஜெக்ட் கண்டன்ஸ் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா புறந்தது வந்து வெஹிக்கிள் வந்து அது வெஹிக்கிள் வந்து பிளாஸ்மா சவ்வோடு இணைந்து தேவைப்படாத பொருட்களை வெளியேற்றும். அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எதோட வெஹிக்கிள்ஸ் ஃபியூஸ் வித்து வெஹிக்கிள்ஸும் பிளாஸ்மா சேர்ந்து தேவைப்படாத பொருட்களை வெளித்தள்ளும். அதுக்கு பேர் தான் எக்ஸோசைட்டோசிஸ். பிளாஸ்மா மெம்பரேனும் வெஹிக்கிளும் சேர்ந்து ஒரு பொருளை வெளித்தள்ளக்கூடிய எக்ஸோசைஸ். இந்த மெட்டீரியல் மே வித் செக்ரீஷன் இன்ஹேஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் மியூக்கஸ். இந்த வெளித்தள்ளுவதற்கு பல இவ்வாறு சுரக்கும் பொருட்கள் வந்து என்று பெயர். இவ்வாறு சுரக்கும் பொருட்களான செரிமான நொதிகளோ ஹார்மோன்களோ அல்லது மியூக்கஸ் போன்ற திரவமும் இருக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு இந்த பொருளை தள்ளுவதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தள்ளக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் என்சைம் காரணமாக இருக்கலாம் அல்லது ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்கலாம் இல்லை மியூக்கஸ். அதுதான் தேவை வேணாம் அளவு பொருள் வேணாம்னு சொல்லி வெளித்தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங் பாருங்க, நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அதாவது சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன். சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் பேர் ஓகேங்களா. அப்போ சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் விச் த செல் ரிசெசிவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவுட் சைடு அண்ட் ரெஸ்பாண்ட் இஸ் கால்டு சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வெளியே தூண்டல்களை ஏற்று செல்லுக்கு வெளியே தூண்டலை ஏற்று அதனை கடத்தி அதற்கேற்ற துலங்களை செல்லும் நிகழ்த்தும் செயல்களுக்கு செல்லுக்கு வெளியிருந்து ஒரு பொருள் வந்து தூண்டுது அதன் மூலமாக அந்த பொருள் செல்லுக்குள்ளே இழுக்கப்பட்டு அப்படி செயல்படக்கூடிய செயலுக்கு பேர் தான் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன். சின்டக்ஷன் செல்லுக்கு வெளியே வந்து ஒரு ஸ்டிமுலேட் ஏற்படுது, ஸ்டிமுலேட்னா தூண்டுது, அதனால அவுட் சைடு இருக்கக்கூடிய பொருள் வந்து ரெஸ்பான்ஸ் உள்ளே வந்துடுது. அதுபோல் இந்த பிளான்ட்ஸு ஃபங்கை அண்ட் அனிமல் செல்ஸ் யூஸ் நைட்ரிக் ஆசிட்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த மெனி சிக்னலிங் மாலிகுல்ஸ். பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது பிளான் செல்லு விலங்கு செல்லு அதேமாரி பூஞ்சை ஆகியவற்றுக்கு நைட்ரிக் ஆசிட்னா ஒரு சமிக்கை மூலம் தான் தெரியும். அதாவது இது ஒன்றும் முக்கியமான ஒன்றா கொஸ்டின். அப்போ பிளான் செல் அனிமல் செல் அண்டு ஃபங்கை இந்த மூணு செல்லுக்குமே சிக்னலை ஏற்படக்கூடிய மாலிகுள் எதுன்னு கேட்டாங்க, சிக்னல் ஏற்படக்கூடிய மாலிகுள் எதுன்னு கேட்டாங்கன்னா நைட்ரிக் ஆசிட். ஒரு மார்க் கொஸ்டின், நைட்ரிக் ஆசிட் தான் சிக்னல் ஏற்படக்கூடிய மாலிகுள். அடுத்து பாருங்க, த செல் மெம்பரேன் இஸ் த சைட் ஆஃப் கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் என்னது சிக்னல் டிரான்ஸ்செக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள் பரிமாற்ற நிகழ்வு வேதிப்பொருள் வந்து பரிமாற்ற நிகழும் இடமாக வேதிப்பொருளை வந்து பரிமாற்ற செய்யக்கூடிய இடமாக தான் செல் இருக்கு செல் செல் சவ் இருக்குன்றாங்க.
அதே மாதிரி செல்சவ்ல வந்து ஏற்பான்கள் ரெசிப்டார் காணப்படும். செல்சவ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்டார் சொல்லக்கூடிய ஏற்பான்கள் காணப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மெசேஞ்சர் டிரான்ஸ்ஃபர் மெசேஞ்சர் டிரான்ஸ்பர் கூடியதும் காணப்படும் சொல்கிறாங்க. மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் பாருங்கள், இட் ஆக்டிவேட் செகண்ட் மெசஞ்சர், இட் இன் ஆக்டிவேட் செகண்ட் மெசஞ்சர் விச் த ஸ்டிமுலேட்ஸ் ஆஃப் த செல் கேர் அவுட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இரண்டாம் நிலை ஏவல் கூறுகள் உதவுகின்றன. அதாவது செல், அதாவது செல்லில் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கிறது, இருந்தாலும் செயல்கள் நிகழ, செயல் ஒரு செயல் நிகழும்னா, செல்லில் வந்து ஒரு செயல் நிகழும்னா இரண்டாம் நிலை ஏவல் கூறுகள் அதிகமாக இருக்குது, இரண்டாம் நிலை ஏவல் கூறுகள் அதிகமாக திகழ்கின்றன சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.